அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ராகி புட்டு எப்படி செல்லான்னு தான் பார்க்க போகிறோம் ராகி புட்டு ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த ராகி புட்டை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி வாங்க எப்படி செல்லன்னு பார்க்கலாம் ராகி புட்டை செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் சூடு பண்ணி எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இன்னொரு சைடு பவுலில் வந்து நான் ராகி மாவு எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு செய்ய போகிறேன் ஸோ ஒரு கப்பு ராகி மாவு மட்டும் பவுலில் சேர்த்துட்டு பாக்கி இருக்கிற ஒரு கப்பு ராகி மாவு சைடில் வச்சுருங்க நம்ம அதை கடைசியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு கப் ராகி மாவு வந்து பவுலில் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ராகி மாவில் சேர்த்துட்டு நம்ம வந்து இடியா மாவு போய் இல்லையா அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது ஸோ கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பிசைகிறதுக்கு கைப்பொருட்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இடியாப்ப மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சிருக்க ஒரு கப் மாவை வந்து சேர்த்துட்டு மாவை நல்லா வந்து புட்டு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதாவது மாவு வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மாவு வந்து கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு இந்த டைமில் வந்து கை வச்சு நல்லா வந்து உதிர்த்து உதிர்த்து விட்டு பசிஞ்சிக்கணும் இதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணி சேர்த்தா சரியாக வராது நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா நான் உதிரி உதிரியாக வர அளவுக்கு கை வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா பசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் மாவு பார்த்திங்கன்னா சுத்தமாக கட்டி இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து உதிர்த்து விட்டு குறுண குறுந பதம்னு சொல்லுவோம்லையே அந்த பதம் அளவுக்கு நல்லா வந்து உதிர் விட்டு எடுத்துக்கோங்க மாவு வந்து தண்ணி சேர்த்து கரெக்டாக தான் பிசைஞ்சிருக்கோமான்னு பார்க்கறதுக்காக மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து கொளக்கட்ட மாதிரி பிடிச்சி பார்த்துக்கோங்க பிடிச்சிட்டு உதிர்த்து விட்டீங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா ட்ரையாக உதிர்ந்து வரணும் இது தாங்க கரெக்டான பதம் இது இருக்கட்டும் மாவு பிசைஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் வந்து இட்லி பிளேட் வச்சுருக்கேன் இட்லி பிளேட்டுக்கு மேலே வச்சுருக்க துணி பார்த்திங்கன்னா நல்லா வந்து நினச்சிட்டு புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஈரமான துணியில் தான் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு புட்டு வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு வச்சுருங்க நீங்கள் வந்து நிறைய மாவு பேசுகிறீங்க அப்படின்னா ரெண்டு பேஜாக வந்து ஸ்டிம் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக பிசைஞ்சிருக்கனால ஒரே 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 டைம்லேயும் வந்து ஸ்டிம் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து புட்டு வெந்து வந்திருக்கு கலர் நல்லா மாறியிருக்கு பாருங்கள் வாயில் வந்து கொஞ்சமாக போட்டு பாருங்கள் வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஒரு ஏழு நிமிஷத்துலேயும் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கணும் தேங்காய் பூ வந்து நம்ம உடனே சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றலாம் ஆனால் நான் வந்து லஞ்ச் வரைக்குமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறனால தேங்காவையும் கொஞ்சம் ஃபுல்லாக நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதாவது தேங்காய் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மறுநாள் வரைக்கும் கூட வச்சு தைரியமாக சாப்பிட்லாம் கெட்டே போகாது இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நான் சூடு பண்ணி எடுத்திருக்கேன் இந்த துணியை பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் கொஞ்சம் கூட வந்து இட்லி பாத்திரத்தில் கொட்டலை பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து துணி போட்டு நல்லா கவர் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க ராகி புட்டை வந்து துணியிலேருந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கோங்க துணியில் வந்து உங்களுக்கு ஒட்டினா மாதிரி தான் இருக்கும் அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு துணி நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா அது கூட வந்து உங்களுக்கு நல்லா வந்து கீழே கொட்டிடும் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ராகி புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ராகி புட்டு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது க்காக கொஞ்சம் போல் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து சேர்க்கறனால ராகி புட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா வந்து சாஃப்டாகவே இருக்கும் சில பேர் வந்து சொல்லுவாங்க ராகி புட்டு வந்து ஆறி போக போக வரைச்சி போயிடுமா ஒரு மாதிரி ஹார்டாயிடுமான்லாம் கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நீ நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த சூட்டோடயே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுவுமே வந்து உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை இருக்கும்போது புட்டு வந்து ரொம்ப நேரத்துக்கு சாஃப்ட்டாகவே இருக்கும் இதோடைய மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து புட்டு சாஃப்ட்டாகவே இருக்கும் இதை வந்து நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து வச்சுருந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா பாக்கிய வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கூட மறுநாள் வரைக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கெட்டு போகாமல் நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் இந்த ராகி புட்டு ரெசிப்பி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு ரெசியோட மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்